குட் ஈவினிங், சித்தராக்டர் அருண். என்னடா இது வெளிநாடு போகிறவங்களை தடுக்கிற வெள்ளக்காமாலையா? தலைப்பை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கலாம். உண்மைதான், அதாவது கல்லீரல் நோயினாலே மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு பெயர் இருக்குது. உண்மையும் கூட அதுதான். மஞ்சள் காமாலான்னு கண் மஞ்சளாகும், யூரின் மஞ்சளாக போகும், மோஷன் வெள்ளையாக போகும், பசிக்காது, வாமிட் வரும், இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு ஆல்கஹால் ஹெப்படைட்டிஸாக இருக்கலாம், இல்லைனா தவறான மாத்திரைகளை அதிகமாக எடுத்துகிட்டு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்துகிட்டாங்கன்னா லிவர் டேமேஜ் ஆகி அந்த பிலிரூபின் வந்து உடம்புல அதிகமாகலாம். இது எதுவுமே இல்லாமல் மிக முக்கியமாக அடிக்கடி எல்லாருக்கும் வரக்கூடியது, பெண்கள் ஆண்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் வரக்கூடியது, ஏபிசிடிஇன்னு சொல்லக்கூடிய ஐந்து வகையான ஹெப்படைட்டிஸ், அதாவது வைரல் ஹெப்படைட்டிஸ், வைரஸ்னால் வரக்கூடிய காமாலை நோய். இதில் மஞ்சள் கலராக சிம்டம்ஸ் வெளியில் தெரிஞ்சால் அது மஞ்சள் காமாலை. வெள்ளக்காமாலைனே மக்கள் சொல்லக்கூடிய ஒரு பதம் இருக்குது. அது என்னென்னா, பி வைரஸ் வந்து வெள்ளக்காமாலைனே சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இது ஆக்சிடென்டலாக தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நிறையா பேர் வெளிநாடு போகிறதுக்காக டெஸ்ட் எடுப்பாங்க, ஹெச்பிஎஸ்ஏஜி வந்து உனக்கு பாசிட்டிவாக இருக்குது, காலம் ஃபுல்லாக நீ வெளிநாடு போக முடியாது, முக்கியமாக அரேபியன் கண்ட்ரிக்கு நீ வரவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மனசுடைஞ்சு போய் அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. போகாத டாக்டர் இல்லை, பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்லிட்டு எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு டெஸ்ட் எடுத்து மருந்துகள் கொடுத்து நாட்களை மட்டும் நீட்டிகிட்டே இருப்பாங்க. பெரும்பாலான பேருக்கு நெகட்டிவே ஆகாது. ஏன் நெகட்டிவ் ஆக மாட்டேங்குது? இதுக்கு வாய்ப்பே இல்லையா? அப்போ பாசிட்டிவே இருந்துச்சுன்னா உடம்பு வந்து கேன்சருக்கு போயிடுமா? இப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் விடையை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இந்த வகையை சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் எது கொடுமையான வகை வைரஸ் அப்படிங்கிறதையும் விரிவாக பார்ப்போம். ஏ வைரஸ், ஏங்கிறது வந்து ரொம்ப நார்மலான வைரஸ். இது பெரும்பாலும் அன்ஹைஜீனிக்கான வாட்டர், ஃபுட்டு இந்த மாதிரியான விஷயத்தினால வரும். சொல்லப்போனால் ஃபுட் பாய்சன் ஆகும்போது ஆகிறது பெரும்பாலும் இந்த நோய்க்கு ஒரு இருப்பிடமாக இருக்கும். ரோட் சைட் ஃபுட் ஒழுங்காக இல்லாமல் ஒழுங்கான ஒரு குவாலிட்டியான இல்லாத ஃபுட்ஸை சாப்பிடும்போதும், ஒழுங்காக கை கழுவாமல் இருக்கும் பொழுதும், அன்கிளீன் டாய்லெட் பாத்ரூம் யூஸ் பண்ணும்போதும் பெரும்பாலான பேருக்கு வரும். இதில் என்ன ஒன்றுனா, இது பெரும்பாலும் சரி பண்ணிடலாம். இதுக்கு வேக்சின் இருக்குது. சில சமயம் செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸாகவே தன்னைத்தானே சரியாயிடும், நெகட்டிவும் ஆகிடும். இது வந்து திடீர்னு ரொம்ப ஒரு சில பேருக்கு தான் ரேராக அடுத்த கட்ட லிவர் டேமேஜஸ்லாம் கொண்டு போகும். ஆனால் இது ஒரு கரெக்டாக 2-3 weeks என்னுடைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் ரொம்ப எளிமையாக. அதை தாண்டி ஒழுங்காக க்ளீனாக இருந்தோம்னா வர்றதும் தடுக்கப்பட்டுரும். இதற்கடுத்ததாக பி வைரஸ், ரொம்ப கொடுமையானது இதுதான். இது வந்து பெரும்பாலனுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்குது. ஏன்னா அரேபியன் கண்ட்ரியில் நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அங்கே போகிறது, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி நாடுகளுக்கு போகும்போது நிச்சயமாக அந்த ஹெச்பிஎஸ்ஏஜ் எடுத்துருவாங்க. பல நாடுகளுக்கு, அமெரிக்கா கூட எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நாடுகளுக்கு எடுத்துருவாங்க. எடுத்துகிட்ட பிறகு இது கேரியர் டைப்பாகவே சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு லிவரில் இந்த என்சைம்ஸ் இருக்கும், இதனுடைய ஆன்டிஜென்ஸ் வந்து பிளட்டில் இருக்கும், ஆனால் அது அவங்களுடைய உடம்பை எந்த விதத்துலையும் பாதிக்காது. அப்படியே அவங்க வரவிட மாட்டாங்கன்னா எல்லாருக்கும் பாதிக்காமல் இருக்காது. இவங்க கேரியர் டைப். நிறைய பேர் வந்து வல்னரபிலிட்டி உள்ளவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய டைப்பாக கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இவங்களுடைய பாடி ஃப்ளூயிட் மூலமாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வர விட மாட்டாங்க. உண்மையும் கூட அதுதான். இது வந்து கை கல் கழுவுறதுனாலையோ வேறு ஏதாவது ஃபுட்டு மூலமாக தண்ணி மூலமாக பரவாது. பாடி ஃப்ளூயிட், பிளட்டு, செமனு, எச்சில், யூரின், மோஷன் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக பரவக்கூடியது. இன்ஜெக்ஷன், தவறான இன்ஜெக்ஷன் போட்டிருக்கலாம், முறை நீட்டில் திரும்ப யூஸ் பண்ணியிருக்கலாம், பிளட் டிரான்ஸ்மிஷன் வந்து ஒழுங்காக நம்ம டெஸ்ட் எடுக்காமல் பண்ணியிருக்கலாம், முறையற்ற உடல் உறவு வச்சுருந்துருக்கலாம், இந்த மாதிரி விஷயத்தினால பரவும். பரவிட்ட பிறகு இது வந்ததும் தெரியாது, அது போகவும் போகாது, இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை உண்டாகும். சில பேருக்குலாம் வருஷ கணக்கில் இருக்கும், 10-15 வருஷம் உள்ளே இருந்துட்டு அது வரைக்கும் தெரியாமல் சிம்டம்ஸே இல்லாமல் இருந்துட்டு எந்த டெஸ்ட்லேயுமே தெரியாது. நாட்களாக லிவர் டேமேஜ் பண்ணி ஃபைப்ரோசிஸ், சிர்ரோசிஸ், கேன்சர் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய மோசமான நோய் இது. அப்போ வேறு வழியே இல்லையானா சில பேருக்கு 1/3 வந்து தெரிஞ்சிடும், சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். கண் மஞ்சள் ஆகிறது, யூரின் வந்து வெள்ளையாக போகிறது, மோஷன் வந்து வெள்ளையாக போகிறது, யூரின் மஞ்சளாக போகிறது, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிடும். வாமிட் இருக்கும், பசிக்காது. ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி என்ன வைரஸ், ஹெச்பிஎஸ்ஏஜ் ஆன்டிஜென்ஸ் இருந்துச்சுன்னா அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா வைரல் லோடு, அதாவது வைரல் வந்து எவ்வளோ தூரம் அந்த வைரஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை குறைச்சிட்டோம்னா லிவர் டேமேஜை சரி பண்ணிடலாம். பெரும்பாலான பேருக்கு நெகட்டிவ் ஆகாதது உண்மையாக இருந்தாலும் கூட நவீன காலத்தில் வரக்கூடிய சித்த மருந்துகள் வந்து பெரும்பாலும் இதுக்கு ரொம்ப ரேராக நெகட்டிவ் ஆக்கிடுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷத்துக்குரிய செய்தி. அது எப்படி ஆக்குது, எப்படி ரொம்ப ரேராக ஒரு சில பேர் வருது? ஒரே மருந்து பல பேர் கொடுத்தா எல்லாருக்கும் ஆகிடாது, அந்த வல்னரபிலிட்டி உள்ளவங்களுக்கு ஆகிடும். எப்படின்னா, இப்போ நார்மலாக வைரஸ் வந்து கேரியர் டைப்பாக இருக்குது, உடம்பு ஒன்றும் பாதிக்கலை, ஆனால் லிவரில் போய் உட்காந்துருக்கு, பிளட்டில் அதனுடைய ஆன்டிஜென்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது,
மற்றவங்களுக்கு பாடி ஃப்ளூயிட் பண்ணோம்னா அவங்களுடைய லிவர் வீக்காக இருந்துச்சுன்னா அவங்க வந்து இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வேறு வேறு எஃபெக்ட் போய் அதனால தான் உன்னை வரவிட மாட்டுறாங்க. ஒன்றை மட்டும் ஏன் பாதிக்கலை அப்படின்னா, அப்புறையும் உனக்குள்ளே இருக்குன்னா ஒரு சில செல்கள் வல்னரபிலிட்டியோட அதனுடைய இருப்பிடத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கிச்சு, ஆனால் மற்ற செல்கள் அதுக்கு இடம் கொடுக்கல. ஸோ அடுத்தடுத்த செல்களுக்கு அதனால் போய் பெனிட்ரேட் பண்ணி அழிக்க முடியலை. ஆனாலும் உடம்பை விட்டு வெளியில் வரல, அதுக்கு தயாராக இல்லை. காரணம், இடம் நல்லா இருக்குது, வளராட்டி கூட பரவாயில்ல, வாழ்ந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாழ்வாங்க பார்த்தீங்களா. மிடில் கிளாஸ் மனநிலை வந்து அந்த வைரஸ்க்கு இருக்குது, அதனால் அது அப்படியே வாழ்ந்துடுது. ஸோ இதற்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், வைரல் லோடை குறைச்சிட்டோம்னா ஆன்டி வைரல் ட்ரக் இருக்குது, இதுக்கு வேக்சினும் இருக்குது, வராமல் தடுத்துடலாம். ஆனால் வந்த பிறகு நெகட்டிவ் ஆக்கிறதுக்கு தான் மருந்துகள் இல்லாமல் இருக்குது, ரொம்ப ரேராக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இதன் மூலமாக அந்த வைரஸினுடைய இருப்பிடத்தை வந்து நம்ம தகர்க்கணும். ஸோ என்ன பண்ணணும், எல்லா செல்களையுமே பலப்படுத்திட்டோம்னா அதில் உள்ள மைட்டோகாண்ட்ரியா, உள்ள உள்ள என்சைம்ஸ், இந்த கோல்கை பாடிஸ், உள்ளே இருக்கக்கூடிய அந்த கவரு, மேலே இருக்கக்கூடிய அந்த என்சைம்ஸு, ப்ரோட்டீன் லிங்கு எல்லாத்தையுமே நம்மளால் ஒரு திடமான லெவலில் மாற்றிட்டோம்னா எந்த செல்கள் அதனால் பெனிட்ரேட் பண்ண முடியல, குவாலிட்டியான செல்கள், அதாவது குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு அது ஒரு மாட மாளிகை மாடி. ஸோ குவாலிட்டி இல்லாத எல்லா விஷயத்தையும் குவாலிட்டியாக மாற்றிட்டோம்னா ஒன்றுமே இல்லை. லிவரை வந்து செல்களை வந்து நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இந்த ஒரு எந்துவான ஒரு பிளட்டை வந்து அப்சர்வ் பண்ணி ப்ரோட்டீன் உட்கிரகித்து சோடியம் பொட்டாசியம்ஸ்லாம் நல்லா உள்வாங்கி வெளியிட்டு நல்ல ஒரு ஆக்டிவான செல்களாக மாற்றிட்டோம்னா அது வந்து இதை வெளியேற்றிடும், தானாகவே வெளியேற்றிடும். ஸோ நம்ம செய்ய இதுவும் செல்ஃப் லிமிட்டிங்காக வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் நம்ம இது இப்போ உள்ள கான்செப்ட் என்னென்னா, வைரஸ் வந்து உன்னை பாதிக்கலை, ஸோ உனக்கு ஆன்டிவைரல் ட்ரக் மட்டும் கொடுத்து உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் ஆக போகிறதில்ல. நெகட்டிவ் ஆக்கணும் அப்படிங்கும்போது லிவரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய லிவருடைய என்சைம்ஸ்கள் வந்து எல்லா செல்களையும் உள்வாங்கி வெளியிடக்கூடிய திறனை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம கொடுத்தோம்னா மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி பதம் வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கு நவீன மருத்துவத்தில். சித்த மருத்துவத்தில் அது சார்ந்த அந்த கான்செப்டில் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பலவிதமான மருந்துகள் லிவர் ப்ரொடெக்ஷன் தான். அந்த ஏஎஸ்டி ஏஎல்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சில என்சைம்ஸ் வந்து எலிவேட்டடாக இருக்கும், கண்டுபிடிக்கவே முடியாது தான். ஆனால் ஒரு சில மருத்துவர்கள் வந்து அவனுடைய சிம்டம்ஸ் வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த ஏஎஸ்டி ஏஎல்டி அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வச்சு அதனுடைய அப்னார்மலிட்டியெல்லாம் வச்சு ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீழா நெல்லி இந்த மாதிரி மருந்துகளை வந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அதோடு சேர்த்து மிக முக்கியமாக அதுக்கு உதவக்கூடியது இந்த கலர்ச்சியினுடைய விதைப்பு விதையிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மைனர் என்சைம், அது வந்து ஹெப்படோ ப்ரொடக்டராக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா இந்தோனேஷியாவில் இப்போ ஒரு தியரி வந்திருக்கு, ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீழா நெல்லி கலர்ச்சி இது சேர்ந்த விஷயங்களை கொடுத்து நிறைய பேருக்கு நெகட்டிவ் ஆகுறதையும் அவங்க பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அடுத்த கட்டத்துக்கு போகலை. அந்த இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ்லாம் வெளியே வந்துச்சுன்னா நிச்சயமாக அது பெரிய லெவலில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் பெரும்பாலான பேருக்கு நெகட்டிவ் ஆகலை அப்படின்னு வருத்தங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து சித்த மருத்துவம் நாடி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பேருக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், இதனால் எவ்வளோ வைரஸ் வந்து லோடு அதிகமாக இருந்தாலும் நெகட்டிவ் ஆகலைன்னா கூட உங்கள் உயிருக்கோ உடலுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாமல் நிச்சயமாக மாற்றிடலாம். ஏன்னா அதுக்கு இது சித்த மருத்துவத்தில் முடியலனா கூட அலோபதி மருத்துவத்தில் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் மகிழ்ச்சிகரமான செய்தி தான். இதுக்கு அடுத்ததாக சியும் பி மாதிரி தான், ரொம்ப கொடுமையானது தான். ஆனால் இது 90% பேருக்கு மேலே வந்து நெகட்டிவ் ஆகிடுது, முன்னாடியெல்லாம் நெகட்டிவ் ஆகாது. இப்போ அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, வேக்சின்ஸ் இருக்குது, ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அதுக்கு வந்து நல்ல தீர்வு இருக்குது. அதே ஃபீச்சர்ஸ் உள்ளது தான், பாடி ஃப்ளூயிட் மூலமாக பரவக்கூடியது தான். ஸோ ஈஸியாக நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டிவைரல் ட்ரக் மாதிரி இதுக்கு வேறு வகையில் கொடுக்கும்பொழுது நிச்சயமாக அது நல்ல பெனிஃபிட்டை தந்துடுது, அந்தளவுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் இது என்னென்னா கர்ப்பிணி தாய்மார்கள்லேருந்து குழந்தைக்கு பரவக்கூடியது. ஸோ அந்த வகையில் கர்ப்பிணிகளுக்கு இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் எடுத்துக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கைனகாலஜிஸ்ட்டோட சேர்த்து மற்ற மெட்டபாலிக் டீல் பண்ணக்கூடிய டாக்டர்கிட்டையும் சேர்த்து லிவரை வந்து பரிசோதித்து அதற்கு தகுந்த மருந்துகள் கர்ப்பிணிகளை எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்து எடுத்துக்கிறது பரவாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இதற்கடுத்து தான் டி. டியும் பி இருக்கிறவங்களுக்கு தான் டி வரும், தானாக போய் டி வந்துடாது. அந்த லெவலில் அது வந்து சதைச்சு சின்ன பின்னம் ஆக்கி ஒரு வழியை கிரியேட் பண்ணும்போது தானாக வந்து உட்காந்துடும். ஸோ அந்த பி வராமல் தடுத்துட்டோம்னா, வேக்சின் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா, வந்த பிறகு வைரல் லோடு அதிகமாகாமல் தடுத்துக்கிட்டோம்னா, ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக டி வராமல் தடுத்துடலாம். ஸோ டிக்கு வேக்சின் கிடையாது, வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
ஸோ நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதே மாதிரி தான் இ ஏயும் இயும் ஒரே வகை தான், அது அன்கிளீனாக இருக்கக்கூடிய வாட்டர் இந்த மாதிரி ஃபீட் மூலமாக வரக்கூடியது தான். ஸோ ஹைஜீனிக்காக இருந்துட்டோம்னா நிச்சயமாக இயை தவிர்த்துடலாம், பி வராமல் பார்த்துக்கிட்டோம்னா டி வராமல் தடுத்துடலாம். பி வந்துருச்சுன்னா வந்ததை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பப்போ டாக்டருடைய குடும்ப மருத்துவர் சாதாரண வேறு விஷயத்துக்காக பார்க்க போகும்போது அவங்க உங்களுடைய சிம்டம்ஸை பார்த்து சொல்லும் பொழுது இந்த டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்கன்னா நான் நல்லா தானே இருக்கேன், டாக்டரையும் காசு காசு டெஸ்ட்டுக்கு எழுத சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லாமல் நம்பிக்கையான டாக்டர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் நம்பிக்கை வச்சு போய் எடுத்திங்கன்னா நிச்சயமாக பி வந்து டியாக மாறாமையும், மற்ற ஒரு வைரஸ் வந்து அடுத்தடுத்த வைரஸ்க்கு போகும் பொழுது ரெண்டு மூணு வைரஸ் ஒன்றா சேர்ந்து இது பண்ணும் பொழுது தான் அடுத்தடுத்த சிரோசிஸ் ஃபைப்ரோசிஸ் கேன்சர் வரைக்கும் போகுது. ஸோ ஒரு வைரஸ் வந்து அந்த செல்களை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ஹெப்படோடாக்சின்ஸ்லாம் வெளியேற்றி லிவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான என்சைம்ஸ் அதிகப்படுத்தி நியூட்ரிஷன்ஸை கூட்டி டீடாக்ஸ் பண்ணி அந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகப்படுத்தி ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றி புத்துணர்ச்சி பெற மாதிரியான விஷயங்களை லிவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மருந்து மாத்திரைகள் இல்லை, உணவு மருந்துங்கிறதெல்லாம் வேறு, தன் உடலே தான் அருமருந்து அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஏன்னா அனைத்து நோய்களையும் உடம்பு தான் சரி பண்ணிக்கிறது, மருந்தும் மாத்திரைகளையும் அடுத்த கட்டத்துக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் புதுசாக நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் தான் பெரும்பாலும், மற்ற எல்லா விஷயத்தையும் உடம்பு தான் சரி பண்ணிக்கிறது, உடம்பே முழு மருத்துவர் முழு முதன் மருத்துவர் அது அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டியது முன்னெச்சரிக்கை தான். நன்றி, வணக்கம்.